ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் உணவு. இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி வச்சு தவா சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு சுலபமாக செஞ்சிடலாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே நம்ம ரெகுலராக செய்கிற சிக்கன் ஃப்ரை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் செஞ்சிடலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து நம்ம விசில் வெட்டி எடுக்கணும். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துட்டு அப்புறமா கறிவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா சோம்பு 1/2 ஸ்பூனு, அப்புறமா இஞ்சி பூண்டு, 3 தக்காளி சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி 1 கொத்து, அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ நம்ம கிரைண்ட் பண்ண இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கல்லுப்பு. நான் வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகுலாம் சீக்கிரதால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வரமிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, இந்த அளவுக்கு தண்ணி விட்டுங்க. நல்லா கொதித்த உடனே நம்ம கழுவி வச்சிருந்த நாட்டுக்கோழி சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மசாலா படுற மாதிரி ஃபுல்லாக பரட்டிடலாம். அதுக்கப்புறமா 1¼ கிளாஸ் டம்ளர் தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் வேகணும். இதை வந்து கரெக்டாக நம்ம 1 விசில் விட்டு எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இதை வறுக்க போகிறோம். ஸோ 1 விசில் விட்டு எடுத்த உடனே பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து சிக்கன் தனியாக எடுத்துடணும். சூப் தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள் இது கூட வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து முட்டை வந்து 1 முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் முட்டை ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுமே நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்தேன் இந்த மசாலா சூப் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/6 கரண்டிக்கிட்ட இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கொஞ்சம் சுருண்டு வரட்டும். இது கொஞ்சம் சுருண்டு வந்ததுமே நம்ம மேரினேட் பண்ணியிருந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கனை வந்து இது மாதிரி பரட்டிடலாம். இப்போ இந்த பட்டர்லேயே நல்லா இது வந்து ஃப்ரை ஆகும். அப்பப்போ கொஞ்சமாக இந்த சூப்பு மசாலா பண்ணதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கறியில் நல்லா இது வந்து உள்ளே இறங்கும். நான் வந்து இது கூட வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு நல்லா இது வந்து ஃப்ரை ஆகி வரும். யூஸ்வலாக செய்கிற மாதிரி சிக்கன் 65 அதை மாதிரி இல்லாமல் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவும் இருக்கும் இந்த சிக்கன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.